இது நம்ம உலகம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல போன வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாரி ப்ளௌசர்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்கர்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கது பனாரஸ் ஃபேப்ரிக் தான். இதுல வந்து நிறைய ஷேட்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, நிறைய லைட் கலர்ஸ்லாம் இருக்கு. இதுல ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஹேண்ட் வூவன் சாரீஸ் னு சொல்றாங்க. இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோல்ட் கலர்ல ஒரு பெரிய பெரிய வி மாதிரி போட்டு ஒரு க்ரீம் கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சாரி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது மீட்டர் வந்து நமக்கு 800 வருது ஒரு மீட்டர். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட் செல்லிங் பனாரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்காக இருந்தது. ஃபுல்லாக இந்த பூவில் ஜரி பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கான்ட்ராஸ்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10,000-20,000 நம்ம எடுக்கிற சில்க் சாரி மாதிரியே இருந்தது. இதோட டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து இந்த கோல்டன் கலரில் இந்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் லுக்கில் இருந்தது. குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் போட்டு கோல்டு கலரில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இது கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேவி ப்ளூவில் கோல்டு கலர் குட்டி குட்டி வி டிசைன் போட்டிருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி தான். இதுவும் பனாரஸ் ஃபேப்ரிக் தான். இது கூட ஒரு பனாரஸ் ஃபேப்ரிக் தான். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளாரசன் கிரீன் கலர். ரொம்ப நல்லா இருந்தது இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து 250 வருது. இந்த ப்ளூ வந்து 300, இது வந்து 600, 500, இதுவும் 500, லாஸ்ட்டாக இது பார்த்தது வந்து 800 வருது ஒரு மீட்டர். இவ்வளோ பனாரஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த டிசைன்ஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை செட்டோட ஒரு மெட்டீரியல் வித் வந்து ரெடிமேட் பார்டரோடு வருது நமக்கு. இதில் வந்து நம்ம பாவாடை தான் ஸ்டிச் பண்ண முடியும், ப்ளஸ் ப்ளவுஸ் மெட்டீரியல் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஷ்யூ மெட்டீரியல். டிஷ்யூவில் வந்து நம்ம தாவணி போடலாம், டிஷ்யூ சாரி இருக்குது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. துணி வந்து ரொம்ப நைஸாக சில்கியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பாவாடை தாவணிக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நல்லா பாடி ஃபுல்லாக ஜரி இருந்தது. இது சாரிக்கு கிடையாது, வெறும் பாவாடைக்கு மட்டும்தான். வித் ரெடிமேட் பார்டர், கான்ட்ராஸ்ட் பார்டராக ரொம்ப நல்லா இருந்தது டிசைனு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 600 வருது நமக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்தது. ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு, கிட்டத்தட்ட பட்டு பாவாடை மாதிரி இருந்தது. That's our best selling range in Banaras and you can see almost more than 100 colors available at any given time. Banaras la vande nama mostly light colors la romba paathirukka mattom. Inge vande nariya light colors irundhathu. Paathina ungalku theriyum. Nariya patterns irundhathu, nariya designs irundhathu. Ellame nama vande pattu saree ki blouse stitch panni pottona romba nalla irukum. Idhum or Banaras type da. Idhu paathina nalla dark maroon la ஒரு ஜரியில் ஒரு நியூ டிசைன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை நம்ம சல்வார் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பனாரஸில் வந்து நம்ம சல்வார் கூட யோக் தனியாக வச்சு கீழே வந்து நார்மல் சிந்தட்டிக் வச்சு பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம், பாவாடையாக யூஸ் பண்ணிக்கலாம், பட்டு பாவாடைக்கு மாதிரி யூஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெட் மெட்டீரியல் தான். இதில் வந்து கிளிட்டரிங்கில் அந்த குட்டி குட்டி புட்டாஸ் போட்டிருக்காங்க கோல்டு கலர் கிளிட்டரில். இது வந்து சாஃப்ட் நெட்டும் வருது, கொஞ்சம் ஹார்ட் நெட்டும் வருது. இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த நெட் மெட்டீரியலாம் வந்து நமக்கு மீட்டர் வந்து 300 வருது. இது வந்து துப்பட்டாஸ்க்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. லெஹங்கா துப்பட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம், சல்வா துப்பட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதே தான் கோல்டன் கலர் கிளிட்டரில் நல்லா குட்டி குட்டி டிசைன், ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் நெட் ஃபேப்ரிக். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் நெட்டாக இருந்தது. இது வந்து மெயின்லி வந்து லெஹங்காவோட துப்பட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கர்ட் போர்ஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டின் லைனிங் வச்சு ஸ்கர்ட் போர்ஷனாக ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிட்டரில் செக்குடு வருது ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் நெட். இது இதில் வந்து மல்டி கலரில் புட்டாஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மிரர் ஒர்க் மாதிரி இருந்தது இது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் நம்ம லைனிங் போட்டு சல்வார், ஸ்கர்ட், லெஹங்கா எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நெட் மெட்டீரியல் தான். இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜமுக்கியில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணி. நடுவில் வந்து காசு, அந்த காப்பர் காசு மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்காக இருந்தது. ஒரு பிளெயின் சல்வார் போட்டு இந்த மாதிரி ஒரு கிராண்ட் துப்பட்டா போட்டோன்னா ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் இது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி காசு வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
இதுலேயே வந்து நமக்கு 80-லேருந்து 90 கலர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 10 கலர்ஸ் காமிச்சிருக்கேன், எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸு. இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அவர் டாக்டருக்காக இந்த பனாரஸ் பாவாடை வாங்கினாங்க, ப்ளஸ் இந்த கான்ட்ராஸ்டாக சில்க் காட்டன் சட்டை வாங்கியிருக்காங்க, அதுக்கு லைனிங்கு. இந்த பாவாடை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பட்டு பாவாடை ரேஞ்சில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சில்க் காட்டன் சாட்டின் மெட்டீரியல் க்ரேப் மெட்டீரியல் தான் இருக்குது. நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வாங்க வரும்போது சாரி கொண்டு வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ப்ளூ கலர் சாரி அந்த துப்பட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் மெட்டீரியல் ஒன்று வாங்கினேன். அந்த டாப் மெட்டீரியல் வந்து லோட்டஸ் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சில்கியாக கிட்டத்தட்ட சில்க் காட்டன் மாதிரி இருந்தது, பட் அதை விடவே துணி ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதுதான் ஒரு 2.5 meters வாங்கினேன் டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இந்த துப்பட்டா வந்து நான் 2.5 meters வாங்கினேன். இந்த துப்பட்டா வந்து நான் மெயினாக கலருக்காக தான் வாங்கினேன், ப்ளஸ் அந்த காசு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து வாஷ் பண்ணால் கூட கலர் ஃபேட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் சரின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ரூபமுக்கு போய் நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.